ஹலோ ஹாப்பி பர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமோட ஐபிஎல் 2024 டீமோட ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இருக்க ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் மினி ஆக்ஷனில் ரொம்ப சூப்பராக நல்ல பிளேயர்ஸ்லாம் பிக் பண்ணாங்க. ஸோ எனக்கு ஓவராலாக இப்போ இருக்க இந்த ஒரு 10 டீம் இந்த சீசன் ஆட போகிறது இந்த டீம் தான் கொஞ்சம் எனக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காகவே தெரியுது. எனக்கு இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. மெயினாக ஓப்பனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேவிஸ் ஹெட் அண்ட் மைக் அகர்வால் தான் இந்த சீசனில் ஓப்பனிங் பண்ண போகிறாங்க. மெயினாக ட்ரேவிஸ் ஹெட் அவரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு இங்கிலாந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்டரு, டெஸ்ட் ஓடிஐ இந்த ரெண்டு ஃபார்மேட்டுமே ரொம்ப நல்லா திறமையாக ஆடிட்டுருக்காரு. இந்த வேர்ல்ட் கப்லேயே வந்து ஓடிஐ வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸை வந்து அடித்து ஓட விட்டு வேர்ல்ட் கப் வாங்கி கொடுத்தாரு. அதுவும் நம்ம இந்தியாவிலே வந்து அடித்து வாங்கி கொடுத்தாரு. அதே மாதிரி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை அவர் டெஸ்ட்டில் செம்மையாக ஆடி ஸோ நம்மக்கிட்ட வந்து தட்டி படித்தார். ஸோ இந்த அளவுக்கு வந்து நமக்கு ஒரு பெரிய எதிரியாக தான் அவர் இருக்காரு. ஆஸ்திரேலியன் டீமில் நல்ல ஒரு ப்ரைம் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர். கண்டிப்பாக T20 பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட ஒரு பெரிய ஸ்டாட்ஸ் அந்த அளவுக்கான ஒரு ரெக்கார்ட்ஸ் அதெல்லாம் பெருசாக இல்லை. பட் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு பிளேயர் அவர். கண்டிப்பாக ஓடிஐ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு செம ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர், நல்ல சென்சிபிளாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர், அட் த சேம் டைம் அக்ரெசிவாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். பட் ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2016 and 2017 இந்த ஒரு ரெண்டு சீசன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்காக ஆடிருக்காரு. ஒரு 10 மேட்ச் கிட்ட ஆடி 205 கிட்ட அடிச்சிருக்காரு. ஹையஸ்ட் ஸ்கோர் 75 ரன் நாட் அவுட். ஆர்சிபிக்காக அந்த மேட்ச் நம்ம ரெடி நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில். அந்தளவுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்பி ஐபிஎல்குள்ளே அவர் வராரு. ஆர்சிபி டீம் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா SRH எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ப்ரைஸில் தான், டீசெண்டான ப்ரைஸில் தான் எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல நீட்டான ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க T20 ஃபார்மெட்டுக்கு அவர் எப்படி அடாப்ட் ஆகி ஆடுறாருன்னு பார்ப்போம். ஓடிஐ டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பிளேயர், பட் T20 பொறுத்த வரைக்கும் இந்த டீம் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஓப்பனிங் வந்து அக்ரெசிவான ஒரு ஓப்பனிங் கொடுக்குறாருன்னு பார்ப்போம். நம்ம எந்த ஒரு பிளேயர்ஸும் அப்படி வந்து நம்ம ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு செக் பண்ணுறோம். ஏன்னா CSK-ல டிவான் கான்வே இந்த ஓடிஐ ஃபார்மெட்டில் நல்லா ஆன ஒரு பிளேயர். அவர் வந்து இப்போ வந்து T20 ஃபார்மெட் வந்து செம்மையாக ஆடி லாஸ்ட் சீசன்லாம் செம்மையாக CSK கபடிக்கு முக்கியமான காரணமாக இருந்தார். அப்படி இருக்கும்போது ட்ரெபேஸ் மேலே நம்ம ஒரு பெரிய ஹோப் வைக்கலாம். ஒரு ப்ரைம் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் இந்த T20 ஃபார்மெட்டுக்கு எப்படி அடாப்ட் ஆகி ஸோ SRH-க்காக எப்படி நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாருன்னு பார்ப்போம். பட் அவரோட ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சீசனில் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா SRH ஒரு நல்ல பெரிய ஸ்கோர்ஸ் போடுவாங்க. எப்பவுமே அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து போலிங் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு டீம், பட் பேட்டிங் எப்பவுமே எங்கேயோ ஒரு இடத்துல வீக்காக இருக்க ஒரு டீம். அவங்க பெரிய பிரச்சனை அந்த ஓப்பனிங் தான் அமையும். பார்ப்போம் ட்ரெவேசரோட அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அக்ரெசிவான ஓப்பனிங் அந்த ஒரு பவர் பிளேயர் எப்படி இருக்குன்றது இந்த சீசனில் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி நம்பர் 2 இன்னொரு ஓப்பனராக வந்து பார்த்தீங்கன்னா மாயக் அகர்வால் வந்து ஆடுவார். அவர் சொல்லவே தேவையில்ல. பஞ்சாப் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 சீசனுக்கு முன்னாடி செம்ம அக்ரெசிவாக ஆடின பிளேயர். அவர் நிறைய மேட்சஸ்லாம் 100s அடிச்சிருக்காரு. செம்ம ஸ்டைலிஷாக ஆடுவார். கொஞ்சம் அப்படியே சென்சிபிளாக கொண்டு போய் ஒரு 50 அடிச்சதுக்கப்புறம் அவர் ஆட ஆரம்பிக்கிற ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். அக்ரெசிவாக இருக்கும். மிட் ஆன் மிட் ஆஃப் டீப் மிட் ஆஃப்லாம் செம்ம ஸ்டைலிஷாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர், ரொம்ப அக்ரெசிவான ஒரு பிளேயர். லாஸ்ட் சீசன் அந்தளவுக்கு அவர் பெருசாக ஒரு ஃபார்மில் இல்லை. திரும்பி அவர் ஃபார்முக்கு வந்து இந்த சீசனில் நடந்த ஒரு ஓப்பனிங்கில் ஒரு பவர் பிளேயர் அக்ரெசிவாக ஆனார்னா ஒரு பெரிய ஸ்கோர் SRH-க்கு வரும். அவங்களோட பெரிய ப்ராப்ளமே அந்த ஒரு பேட்டிங் தான். எப்படி ஒரு ஓப்பனிங்கில் ஒரு பெரிய ஸ்கோர் கொடுக்குறாருன்றது இந்த சீசனில் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மாயக் அகர்வால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயராக இருப்பார் SRH-க்கு. அதே மாதிரி நம்பர் 3 ராகுல் திருப்பதி ஆடுவார். இப்போ ரீசெண்டாக அவர் வந்து SRH-க்காக ஒரு 2-3 சீசன்ஸில் ஒரு சில மேட்சஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஒரு அக்ரெசிவ் பேட்டராகவும் வேறு இருக்காரு. கொஞ்சம் அவரோட விக்கெட்டை எடுத்துட்டாலே அந்த ஒரு மிடில் ஆர்டர் காலியாகிடும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்பர் 3 ஒரு முக்கியமான ஒரு பொசிஷன், நல்ல ஒரு டீசெண்டான ஒரு சென்சிபிள் ஆடக்கூடிய ஒரு பேட்டரும் கூட. நிறைய ரெக்கார்ட்ஸ் அவருக்கு SRH-க்காக ஓரளவு நல்ல டீசெண்டாகவே அடிச்சு கொடுத்துருக்காரு ரன்ஸ் எல்லாமே. அப்படின்னா அந்த நம்பர் 3 ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பேட்டராக இருப்பார். ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு பார்ப்போம். இந்த சீசன் அவர் வந்து கொஞ்சம் ஃபார்மில் இருந்து எல்லா மேட்சும் ஒரு கன்சிஸ்டண்டாக ரன்ஸ் அடிச்சால் தான் அவருக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வரும். மெயினாக மிடில் ஆர்டரில் நம்பர் 3 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொசிஷன். எஸ்பெஷலி SRH-ஐ பொறுத்த வரைக்கும் இவரோட பேட்டிங் அந்தளவுக்கு முக்கியமாக இருக்கும். எப்படி இந்த சீசனில் அந்த ஒரு நம்பர் 3 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி எய்டன் மார்க்கும் அவர் வந்து நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்டர். அதுமாதிரி லாஸ்ட் சீசன் கேப்டன்சிலாம் பண்ணார். இந்த சீசனில் அவர்கிட்ட வந்து கேப்டன்சியை பிடிங்கி பேட் கமின்ஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க. நல்ல ஒரு டீசெண்டான ஒரு பேட்ஸ்மேன், நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு பேட்ஸ்மேன் கூட. சில டைம் சென்சிபிளாக ஆடுவார் அந்த ஒரு மிடில் ஆர்டரில், சில டைம் கொஞ்சம் அக்ரெசிவாக ஆடி அந்த மிடில் ஆர்டரில் கொஞ்சம் ரன்ஸ் வந்து ஏற்றி கொடுப்பாரு. ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு பேட்டர் கூட சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்டர். T20 ODI டெஸ்ட் அந்த 3 ஃபார்மெட்டுமே நல்ல அந்த ஃபார்மெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயர், 3 ஃபார்மெட் ஆடக்கூடிய பிளேயர்ன்றதுனால நல்ல ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் கூட. அதே மாதிரி போலிங்கும் பார்ட் டைமும் 2-3 ஓவர் போடுவார். ஒரு குயிக் விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு சில நல்ல எக்கனாமிக்கலாகவும் ஸ்பின் போடுவார். நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர், நல்ல ஒரு காம்போ பேக் தான். மெயினாக ஒரு பேட்டர் தான். அப்படி இருக்கும்போது நம்பர் 4 கொஞ்சம் அக்ரெசிவ் கம் சென்சிபிள் ஆகக்கூடிய ஒரு பேட்டர்ன்றாலும் இவரோட பேட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஒரு பியூர் நல்ல ஒரு ஃபார்மில் அவர் இந்த சீசனில் ஆடினாருன்னா SRH கண்டிப்பாக இந்த வாட்டி வந்து ஒரு செமிஃபைனல் வர்றதுக்கு ஒரு பெரிய பாசிபிளாக இருக்கும். ஒரு நல்ல டீம் தான் அது. பட் இந்த மிடில் ஆர்டரில் இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். எய்டன் மார்க்கம் பாப்பா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்றது. அதே மாதிரி நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா என்ரிக் கால்சன். இவரும் ஒரு ஸ்டைலிஷான ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்டர், ஒரு ப்ரைம் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர். T20s நல்ல டீசெண்டாக பாடிட்டு வராரு. ரீசெண்டாக இருக்க லீக்ஸ் அண்ட் அவங்க நேஷனல் டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வராரு. T20 நல்ல ஒரு அக்ரெசிவ் பேட்டர் இவர். மெயினாக விக்கெட் கீப்பர் பேட்டர் தான். இவரை இவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும்.
நல்ல ஒரு ஸ்டைலிஷான ஒரு பேட்டர், பிளஸ் வந்து அந்த ஒரு மில்லர்லாம் நல்லா அக்ரெசிவ் ஆடக்கூடிய ஒரு பேட்டர், உள்ள பிரச்சு சேசிங்னாலும் தைரியமா ஆடுவார். அவரோட பேட்டிங் ஸ்டைலை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய மேட்சஸ் நிறைய லீக்ஸ்லாம் அவரோட ஹைலைட்ஸ் நான் பார்த்துருக்கேன். மெயினாக லாஸ்ட் சீசனே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் ஒன்று ரெண்டு மேட்சஸில். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயராக இருப்பார் என்ரிக் கால்சன். இந்த ஒரு மிடில் ஆர்டரில் நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு பிளேயர், லோயர் மிடில் ஆர்டரில் கண்டிப்பாக இவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த வாட்டி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சீசனில் நல்ல ஒரு ஃபார்மில் இருந்தாருன்னா இந்த டீமை பிடிக்கவே முடியாது பேட்டிங்கில். அந்தளவுக்கு ஒரு நல்ல தரமான ஒரு பேட்டிங் லைன் அப் இந்த நம்பர் ஃபைவ் வைக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ என்ரிக் கால்சனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கும் இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும். நல்ல பெர்ஃபார்ம் அவர் பண்ணணும். அதே மாதிரி நம்பர் சிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர், நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு பேட்டர், நல்ல ஒரு ஃபினிஷிங் ரோல் இந்த இடத்துல நல்லா பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆல்ரவுண்டர் வேறு, ஒரு ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் போலர். ஸோ பார்ட் டைமாகவே நல்ல ஒரு டீசெண்டாக எக்கனாமிக்கலாக போலிங் போடக்கூடிய ஒரு போலர் தான் ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். அதே மாதிரி ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேட்மேன் கூட, ஒரு நல்ல டீசெண்டாக சென்சிபிள் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். இந்த வாட்டி ஒரு லோயர் ஆர்டரில் தான் இவருக்கு சான்ஸ் கிடைக்குது. எப்படி இருந்தாலும் அந்த ஒரு பிளேயிங் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்றது இந்த சீசனில் பார்ப்போம். ஸோ அவரோட பேட்டிங் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அபிஷேக் சர்மா நல்ல ஒரு யங்ஸ்டர் வேறு, ஸோ அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஐபிஎல்ல. பட் லாஸ்ட் சீசன்லாம் ஓப்பனிங்லாம் வந்து ஆனால் பெருசாக அவரால் ரன் அடிக்க முடியல. பட் இந்த வாட்டி அந்த ஒரு லோயர் மிடில் ஆர்டரில் எப்படி அவர் யூஸ் பண்ணுறாங்கன்றது பார்ப்போம். இப்படி நல்லா இது அடாப்ட் ஆகிட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி நம்பர் செவன் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு பிளேயர், நல்ல ஒரு டீசென்ட்டான ஒரு ஆல்ரவுண்டர், மெயினாக ஆஃப் பிரேக் போலிங் சூப்பராக போடுவார் அவங்க டீமுக்காக. ஆல்ரெடி ப்ரீவியஸாகவே லாஸ்ட் ரெண்டு மூணு சீசன்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பேட்டிங்கும் நல்லா சென்சிபிளாக ஆடுவார். முக்கியமான டைமில் பேட்டிங் அவருக்கு வந்ததுன்னா குயிக் விக்கெட் சீக்கிரமாக வந்ததுன்னா அவர் வந்து ஒரு 24-3, 24-4 அந்த மாதிரி வந்ததுன்னா அவர் அந்த இடத்துல வந்து நல்ல டீமை பில்ட் பண்ணி கொடுப்பார். நல்ல டீசெண்டாக பேட்டிங் சென்சிபிளாக ஆடுவார். அதே மாதிரி போலிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எக்கனாமிக்கலாக போடுவார். பவர் பிளேயில் தைரியமாக இறங்கி வந்து போலிங் போடுவார். ஒரு ஸ்பின்னர் பவர் பிளேயில் போலிங் நல்லா தைரியமாக இறங்கி போட்டு அஸ்வினை தான் பார்த்துருக்கேன். அதுக்கடுத்து இவரை வாஷிங்டன் சூப்பர் பார்க்குறேன். ஸோ ரெண்டு பேருமே நம்ம தமிழ்நாடு சென்னை பிளேயர்ஸ் அப்படிங்கும்போது இவர் வந்து ஒரு நல்ல டீசெண்டான ஒரு பிளேயர். கண்டிப்பாக ஒரு பக்கா ஆல்ரவுண்ட் மெட்டீரியல். இவர் வந்து இப்போ இன்ஜுரியாக அவருக்கு வந்து திரும்ப இந்தியன் டீமுக்குள்ள அப்பப்போ சான்ஸ் வந்து போகுது. முக்கியமான காரணம் இவரும் ஒரு இன்ஜுரி மெட்டீரியல் தான். எப்படி ஒரு இன்ஜுரியிலேருந்து வந்து ஓவர் கம் பண்ணி இந்த சீசனை நல்லா அடாப்ட் ஆகி பெர்ஃபார்ம் பண்ணுறான்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ அடுத்து வேர்ல்ட் கப் வேறு வரப்போகுது, T20 வேர்ல்ட் கப். கண்டிப்பாக இவரெல்லாம் வந்து ஸ்குவாடில் இருக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப இவருக்கு இந்த சீசன் ஒரு முக்கியமான சீசனாக இருக்கும். எப்படி அவரோட ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீசனில் காட்டுறாருன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயராக இருப்பார் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நம்பர் எயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேட் கமிங். இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20+ ஸ்கோர்ஸ் கூட்டாக கொடுத்து வாங்கியிருக்காங்க. ரொம்ப ஒரு ஹை பெய்டு தான் இவருமே. பட் ஆனால் இவர் வந்து இன்டர்நேஷனல் மேட்சஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாக்கெல்லாம் நல்லா ஓடிஐ டெஸ்ட்லலாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. T20ஸ்லேயும் ஓரளவுக்கு டீசென்ட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் இவரை இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்குற அளவுக்கு ஒருத்தன்னு கேட்டீங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஐபிஎல்ல ஐபிஎல் அந்தளவுக்கு இவருக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஒரு. பட் ஆனால் இப்படி தான் ஓரளவு டீசெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு இருக்குது. பட் ஆனால் அந்தளவுக்கு இவர் இவ்வளோ ப்ரைஸ்க்கு போவாரான்றது கண்டிப்பாக வந்து ஓவர் ரேட்டட் தான் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு 42 ஐபிஎல் மேட்சஸ் கிட்ட ஆடி ஒரு 373 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு. ஒரு 350 கிட்ட அடிச்சிருக்காரு. அந்த 350ஸுமே கேகேஆருக்காக பேட்டிங் ஆடி அடிச்சிருக்காரு. அட் சேம் டைம் ஒரு 45 விக்கெட் கிட்ட போட்டிருக்காரு. ஓரளவு டீசெண்டான ஒரு ஸ்டார்ஸ் தான் இவர்கிட்ட இருந்த ஐபிஎல்ல. பட் அப்படி இருக்கும்போதும் ரொம்ப ஒரு ஓவர் ப்ரைஸாக தான் எனக்கு பட்டது. அது போக இந்த சீசனில் அவர் கேப்டனாக அப்பாயின் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு நல்ல கேப்டன் மெட்டீரியல் இவர் ஆஸ்திரேலியன் டீமில் இவர் கேப்டனானதுக்கப்புறம் ஆஷஸ் அடிச்சு கொடுத்தாரு, வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அடிச்சு கொடுத்தாரு, ஓடிஐ வேர்ல்ட் கப் அடிச்சு கொடுத்தாரு. இப்போ அடுத்து G20 வேர்ல்ட் கப் வரும்போது அதுக்கு இவர் கேப்டனாக எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் வேறு யாராவது தான் கேப்டனாக போடுவாங்கன்னு நினைக்கிறேன். மிச்சல் மார்ஷ் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க கேப்டனாக. அப்போ யார் கேப்டனாக போடுறாங்கன்ற அது வேறு விஷயம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேப்டனாக போட்டிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு கேப்டன். T20 பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ஒரு நல்ல கேப்டனான்றது எனக்கு இந்த சீசனில் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறத பொறுத்து தான் சொல்ல முடியும். பட் ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு பேஸ் போடுவார். நல்ல ஒரு 140 கன்சிஸ்டண்டாக போடுவார். ஐபிஎல்லையும் ஓரளவு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. சில டைம் ஓவர் அடி வாங்கியிருக்காரு. அதே மாதிரி பேட்டிங் நல்லா ஆடுவார். அது ஒரு பெரிய பாசிபிலிட்டி. நமக்கு அந்த நம்பர் எயிட் ஒரு நம்பர் நைன் வைக்கான ஒரு நல்ல பேட்டிங்கே இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து இவரோட பேட்டிங் ரொம்ப முக்கியமாக இருக்கும். பார்ப்போம் இவரோட கேப்டன்சி ஸ்கில்ல எப்படி ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு டீமாக தான் இருக்குது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். பட் இந்த சீசன்லாம் ஆன் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா, அதனால் இவரோட கேப்டன்சி ஸ்கில்ஸ் வச்சு இந்த வாட்டி எப்படி சன்ரைசர்ஸ் செகண்ட் டைம் கப் அடிக்க வைக்கிறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நம்பர் நைன் வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார். நல்ல ஒரு இன்ஸ்பிங் போலர். இந்தியா டீமுக்காகவே டெஸ்ட், T20, ஓடிஐ எல்லாம் நிறைய ரன் விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. ஒரு ஃபார்மில் இருந்த பிளேயர். லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸே அவர் இந்தியன் டீம் கண்டுக்கவே இல்லை. அப்படியே ஒரு மீட் பண்ணி வச்சுட்டு வந்துட்டாங்க இவர். அவர் பிளஸ் அவர் கான்ட்ராக்ட்லேயுமே போடல, என்ன விஷயன்றது தெரியல. இது ஒரு விசிஐ பாலிட்டிக்ஸாகவும் இருக்கலாம். பட் ஆனால் நல்ல ஒரு விக்கெட் டேக்கரும் கூட. இவர் வந்து பவர் பிளேலே நல்லா போடுவார். அட் சேம் டைம் டெட் ஓவர் மோஸ்ட்டாக இவரை யூஸ் பண்ண மாட்டாங்க, பவர் பிளேயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. நல்ல ஒரு இன்ஸ்விங் போலர், நல்ல ஒரு மீடியம் பேஸ் போலரும் கூட. SRH-க்காகவே நிறைய நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் கொடுத்துருக்காரு. இந்தியன் டீமுக்காக எக்கச்சக்க பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காரு. இவர் ஏன் போயிட்டு லைக் இந்தியன் டீம் இப்போ எடுக்கலன்றது என்னோட ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். பார்ப்போம் இங்கே இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார்னா திரும்பி அவர் இந்தியன் டீமுக்குள்ள ஒரு ஒடிய ஒரு T20 வேர்ல்ட் கப்புக்குள்ள வர நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நல்ல ஒரு டீசெண்டான ஒரு பேஸ் போலர், அப்புறம் ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பேஸ் போலரும் கூட. ஸோ இந்த SRH டீமோட ஒரு போலிங் லைனப்பில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பேசராக இருப்பார். அதே மாதிரி நம்பர் டென்ல வந்து பார்த்தீங்கன்னா தங்கராசன் நடராசன். ஒரு நல்ல ஒரு நம்ம தமிழ்நாட்டு பிளேயரு, சேலத்தில் இருந்தும் அந்த பிளேயர் நிறைய அங்கே நிறைய கிரிக்கெட் அகாடமிலாம் வச்சு நல்ல விஷயங்கள் பண்ணுறாரு. நான் ரீசெண்டாக சோஷியல் மீடியாலாம் பார்த்துட்டு இருக்கேன்.
நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேஸ் போலர், யார்க்கர்ல இருந்தெல்லாம் பயங்கரமா போடுவாரு. இந்த ஐபிஎல் மூலியமாவே ரொம்ப ஃபேமஸ் ஆனாரு. ஸோ இன்டர்நேஷனல் மேட்ச் போனாரு, அதுலயும் அவருக்கு பெருசா வாய்ப்புகள் கிடைக்கல. அது பின்னாடி ஒரு பெரிய பாலிடிக்ஸ் அதுக்குள்ளேயே இருக்கு. திரும்பி இப்போ வந்து கொஞ்சம் இன்ஜுரி மெட்டீரியல் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஃபிட்னஸ் இல்லைன்னு ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஹைலி டேலண்டடான பிளேயர், கண்டிப்பாக இவர் வந்து இந்தியன் டீம்லாம் ஆகணுன்றது எனக்கு ஒரு பெரிய ஆசை. இதுமாதிரி ஐபிஎல் டீம்லேயும் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர், நிறைய டெத் ஓவர்ஸ்லாம் நல்லா சூப்பராக போடுவார், நிறைய மேட்சஸ் டிஃபெண்ட் பண்ணி வர கொடுத்துருக்காரு முன்னாடி ப்ரீவியஸ் சீசன்ஸ்லாம். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பவுலராக இருப்பார் இவங்க டீமை பொறுத்த வரைக்கும். நல்ல ஒரு பக்கா யாருக்கு லைனல் நிறுத்தலாம் செமையாக போடக்கூடிய ஒரு பிளேயர். பார்ப்போம் இந்த வாட்டி ஒரு திரும்பி ஃபார்முக்கு வந்து திரும்பி இந்தியன் டீமுக்குள்ள வராறான்றது. இந்த சீசன் ரொம்ப முக்கியமான சீசனாக தங்கராசன் நடராசனுக்கு இருக்கும். அதே மாதிரி நம்பர் லெவன் வந்து பார்த்தீங்கன்னா உம்ரான் மாலிக், சாலிடாக 142-145 வைக்கு ஈச் அண்ட் எவ்ரி பால் போடக்கூடிய நல்ல ஒரு பக்கா பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு யங் பேசர். ஒரு கொஞ்சம் லைனல் வந்து இவருக்கு மிஸ் ஆகும் அடிக்கடி, பட் அந்தளவுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பட் ஆனால் நல்லா நீட்டாக போடக்கூடிய ஒரு பேஸ் போலர் இவர். கண்டிப்பாக இவர் அந்த ஒரு லைனல் லென்த்தில் இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிட்டாருன்னா செம்ம டேஞ்சரஸான போலராக இருப்பார் எஸ்ஆர்எச்சை பொறுத்த வரைக்கும். பட் சில டைம் இவரை ஓவராக அடிச்சிடறாங்க, ஒரு சில மேட்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி ரன்ஸ் கன்சிடர் பண்ணிடுறாரு. பட் ஆனால் நல்ல ஒரு நீட்டான ஒரு பேஸர், கண்டிப்பாக இவர் ஒரு சில விஷயங்கள்லாம் மாற்றிக்கிட்டு உள்ளே வந்தாருன்னா தரமான ஒரு போலராக இருப்பார் இவங்க டீமை பொறுத்த வரைக்கும். உம்ரான் மாலிக் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு போலராகவும் இருப்பார். இன்டர்நேஷனல் மேட்சஸ்லாம் ஒரு சில மேட்சஸ்லாம் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அப்படி இருக்கும்போது இவங்க வந்து நல்ல இந்த எஸ்ஆர்எச் மூலமாகவே நிறைய பேர் இன்டர்நேஷனல் மேட்சஸ் போயிருக்காங்க. அப்படிங்கும்போது இதை ஒரு நல்ல யூஸ் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக இந்த சீசனும் நல்ல உம்ரான் மாலிக் பெர்ஃபார்ம் பண்ணாங்க, திரும்பி ஒரு இந்தியன் டீமுக்குள்ள வர பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ எப்படி இந்த சீசனில் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்றது. அதே மாதிரி பேக்கப் இம்பேக்ட் பிளேயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்தவ் உங்கன்கிட்ட யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த ஒரு போலிங்ஸ் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் போலிங் போடுறாங்களோ செகண்ட் போலிங் போடுறாங்களோ ஸோ டிஃபெண்ட் பண்ணும்போது அந்த டைமில் இவர் வந்து போலராக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு இம்பாக்ட் பிளேயராக ஒரு நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் போலரு, ப்ளஸ் வந்து நல்லா அந்த டெத் ஓவர்ஸ்லாம் சூப்பராக போடுவார். யார்க்கர் லைன் அண்ட் லென்த் எல்லாமே வந்து சூப்பராக போடக்கூடிய ஒரு பேசர், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பேசரும் கூட. அப்படிங்கும் இவர் வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணுவாங்க எஸ்ஆர்எஸ் டீம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மயங்க் மார்க்கண்டே, அவரும் வந்து ஒரு லெக் ஸ்பின்னர், ரைட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர். இது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மும்பைக்குலாம் வந்திருக்காரு, ஒன்று ரெண்டு மேட்சஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, நல்ல ஒரு டீசெண்டான ஒரு லெக் ஸ்பின்னர் தான். ஒரு சில ஹாட்ரிக்லாம் வர எடுத்திருக்காரு ஐபிஎல். அப்படி இருக்கும்போது இவரை வந்து கண்டிப்பாக வந்து எஸ்ஆர்எஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல இவர் வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயராக இவங்க யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயராக இருப்பார் எஸ்ஆர்எஸ் டீமை பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அன்மோல்பிரீத் சிங், அவர் வந்து ஒரு பேட்டர் தான் அவர், அவரையும் வந்து கண்டிப்பாக இவங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துல இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு நல்ல டீசெண்டான ஒரு பேட்டர், மும்பை இந்தியன்ஸ்க்கு அதுக்கு முன்னாடி அடுவர்ஸில் நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் கொடுத்துருக்காரு, முக்கியமான ஒரு பிளேயராகவும் இருப்பார் இவரும். இவர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நல்ல ஒரு யங்ஸ்டர், பட் இவர் வந்து கொஞ்சம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உபேந்திர யாதவ், இவர் வந்து ஒரு உத்தரப்பிரதேஷ் டீமுக்காக டொமஸ்டிக்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. ஒரு ரைட் ஹேண்ட் பேட்டர், நல்ல ஒரு அக்ரெசிவ் ஆடக்கூடிய ஒரு பேட்டர். இவரும் அந்த மாதிரியான ஒரு டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸை பார்த்தா இவரை எடுத்திருக்காங்க. இப்படி நம்ம சிஎஸ்கேல ரிஸ்வி எடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இவரையும் எடுத்திருக்காங்க. முக்கியமான ஒரு பேட்டராக இருப்பார் இவர் கண்டிப்பாக. இவங்க டீமில் இவர் வந்து அபிஷேக் சர்மா அந்த ஒரு நம்பர் சிக்ஸ்லாம் நான் சொன்ன பாருங்க, அபிஷேக் சர்மா ஆடுவார். நான் ஒரு ஆள்னா அந்த இடத்துல இவர் ஆடுவார். இப்போ எனக்கு அவருக்கு பதில் இவரை கூட மோஸ்ட்டாக யூஸ் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நல்ல ஒரு அக்ரெசிவ் பேட்டர், அப்போ நல்ல ஒரு யங்ஸ்டர், இவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த டீமில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருன்றது. ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா இது தவிர நிறைய முக்கியமான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு டீம் இது எஸ்ஆர்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன். ஓரளவு நல்ல ஒரு வெல் பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு டீம், பக்கமான அந்த ஒரு டீம் குவார்டினேஷன் மெயின் திங். இந்த மாதிரியான நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டீம் கூட ஏதோ ஒரு கேப்டன்சி இருந்தால ஒரு சில விஷயங்களால அந்த குவார்டினேஷன் நல்லா கப்படிக்க முடியாமல் போயிடும். பட் இது ஒரு நல்ல டீம், எப்படி இந்த இப்போ நல்ல ஒரு ஃபைன் ஃபார்மில் இருக்கக்கூடிய கேப்டன் பேட் கமிஸ் இந்த ஒரு டி20 லீக்ல இந்தளவுக்கு ஒரு பெரிய ஐபிஎல் லீக்ல எப்படி கேப்டன்சி பண்ணி அவரோட போலிங்கால இம்ப்ரூவ் பண்ணி எப்படி அவர் போயிட்டு இந்த டீமுக்கு கப்பு வாங்கி கொடுக்குறாருன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு நல்ல ஒரு டீசென்டான ஒரு டீம் தான் இருக்கு. இதுக்கு ஆல்ரெடி ஒரு கப் அடிச்சிருக்காங்க, பார்ப்போம் இந்த சீசன்ல எப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றது. எனக்கு இந்த சீசன்ல ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டீம் தான் தெரியுது. ஸோ மேட்ச் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இன்னொரு ஒரு நல்ல மேட்ச் இருக்கு ஐபிஎல் மேட்ச், பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.